நிச்சயமாக தேவா, தமிழகம் முழுவதுமே வந்து இந்த ஆண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்திய தீர்வோம் என தமிழ் மக்கள் வந்து உணர்வு அனைவரும் ஒன்று திரண்டிருக்கார்கள். அதே போல வந்து இளைஞர் பட்டாளங்கள் வந்து அதிகமாக இந்த முறை வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறது. கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து தற்போது கடந்த 4 நாட்களாக மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். நேற்று காலை முதலே வந்து நீதிமன்ற வளாகத்தில் அருகே இருக்கக்கூடிய தென்னூர் சாலையில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 15,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து தற்போது வந்து குவிந்த மனம் இருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பெண்களே வந்து சுமார் வந்து 2000 முதல் 3000 மேற்பட்ட இளம் மாணவிகள் வந்து தற்போது வந்து அந்த போராட்ட காலத்தில் வந்து குதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களும் சுமார் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் தற்போது இந்த பகுதியில் குழுமி தற்போது அவங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்த்து கொண்டு இருக்க முடியும். அதே போல வந்து இந்த முறை நிச்சயமாக உறுதியாக வந்து முதல்வரை வந்து முதல்வர்கள் வந்து பன்னீர்செல்வம் வந்து பிரதமரை சந்தித்த பிறகு ஒரு நல்ல முடிவு கிடையும் என எதிர்பார்த்தார்கள். அந்த நிலையில் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து வந்து மாணவர்கள் இருக்காங்க, சில தகவலை பெறலாம். சொல்லுங்க, இப்ப பிரதமர் வந்து சந்திச்சிருக்காரு முதல்வர் அப்படின்றப்போ இது வந்து இப்ப ஏமாற்றம் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு எந்த மாதிரி கோணமா இருக்கு? எங்களுக்காக இல்லாத எந்த எம்பி உங்களுக்கு தேவையில்ல. 50 MP ரிசைன் பண்ணுங்க. நாங்க வேணும் வேணும் கேட்டு நீங்க தரல, இனிமேல் எங்களுக்கு எதுவுமே வேணாம், ரிசைன் பண்ணுங்க. நீங்க நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்காக நீங்க உங்களுக்காக நாங்க இல்ல. இவ்வளவு 4 நாள் நீங்க உட்கார்ந்து இருக்கா மடையனா? சென்னையில் உட்கார்ந்து இருக்கா மடையனா?